ஏராளமான பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி சிறைக்கு சென்றுள்ள காதல் மன்னன் காசி மீது சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். நாற்கோவிலைச் சேர்ந்த காசி, கட்டழகு காசி, விலை உயர்ந்த கார்கள் போன்றவற்றை காட்டி சமூக வலைதளங்கள் மூலம் தமிழகம் முழுவதும் ஏராளமான பெண்களை தன்வசப்படுத்தி அவர்களை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியதோடு ஏமாற்றி பணமும் பறித்து வந்தார். இது தொடர்பான புகாரில் போலீசார் அவனை பெண்கள் வன்கொடுமை மற்றும் குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் பிறகு இவன் மீதான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. கந்துவட்டி, பாலியல் வன்கொடுமை, மோசடி உள்ளிட்ட 6 வழக்குகளில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி வந்தது. நாகர்கோவிலைச் சேர்ந்த டிராவிட் என்பவர் காசியிடம் 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தார். இதன் பிறகு பிணையாக 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹார்லி டிவிசன் பைக்கை காசி பிடுங்கி வைத்துக் கொண்டான். டிராவிட் வட்டியும் முதலும் திருப்பி செலுத்தியும் ஹார்லி டிவிசன் கொடுக்காமல் காசி அவரை மிரட்டி வந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு வட்டியை தனது பெயருக்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டான். இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி காசி அவனது தந்தை தங்கபாண்டியன், நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு புரோக்கராக செயல்பட்ட நாராயணன் ஆகிய 3 பேர் மீது 1262 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை இன்று நாகர்கோவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். காசி மீதான அனைத்து வழக்குகளுக்கும் தடயங்கள், சாட்சிகள் சேகரிக்கப்பட்டு அனைத்துக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி தீவிரம் காட்டி வருகிறது.